வணக்கம். இன்னைக்கு மிஸ்ஸஸ் ஜிகேஸ் கிச்சன்ல நம்ம பார்க்க போறது வந்து நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படினு நம்ம பார்க்கலாம். இது நான் chili oil எடுத்துக்கிறேன். chili oil டிஸ்கிரிப்ஷன்ல கீழ போடுறேன். இல்ல நல்லெண்ணெய் நார்மல் நல்லெண்ணெய் நீங்க ஊத்திக்கலாம். chili oil போட்டா கொஞ்சம் फ्लेவர்ஸோட நல்லா இருக்கும். இல்லடி நீங்க நார்மல் oil ஊத்திக்கோங்க. இப்ப நம்ம வந்து கருவடகம் வந்து தாளிக்க போறோம். கருவடகம் வந்து இந்த மாதிரி உருண்டையா செஞ்சு வச்சிருப்போம். இதுல வந்து நிறைய பொருட்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 இத வந்து நம்ம இதல வச்சிருக்கோம் இதல வந்து விளக்கெண்ணெய் வச்சு இதோ இப்படி தான் இருக்கும் அது இது வந்து அந்த காலத்துல வந்து எல்லார் வீட்லயுமே இருக்கும் இப்போ வந்து இது பாதி பேருக்கு இது என்னன்னே தெரியாது சோ இது வந்து இ வச்சுக்கோங்க நாங்க வந்து சேலும் பண்றோம் வேணும்னா நீங்க கேட்டுக்கலாம் எங்கள்ட்டயும் சோ இத தாளிச்சிட்டேன் நான் இந்த கருவடகம் ரெண்டு கருவேப்பில சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் மஸ்ட் மீன் குழம்புக்கு பூண்டு இது ரொம்ப பெருசா இருந்ததனால இந்த பூண்டை வந்து நான் ரெண்டா நறுக்கி இருக்கேன் சின்ன சின்ன பூண்டா இருந்துச்சுனா முழுசாவே போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் இந்த கார்னர்ல மட்டும் கீறி இருக்கேன் ஏன்னா வெடிக்கும் பச்சை மிளகாய் இதை நல்லா வதக்கிக்கணும் கருவடகத்துல வந்து நிறைய பொருள் இருக்கு சின்ன வெங்காயம் இருக்கு மெயினா வெந்தயம் சோம்பு அப்புறம் வந்து கடுகு ஜீரகம் மிளகு நிறைய இருக்கு இதுல கருவேப்பிலை இது எல்லாத்தையும் பிசறி அதுல வந்து விளக்கெண்ணெய் நிறைய ஊத்தி அதை அப்படியே உருட்டி வெயில் காலத்துல இதை செய்வாங்க காய வச்சு வச்சிருப்பாங்க ஸோ அது வந்து அப்போ செய்யும் போது அந்த அளவுக்கு ஒரு பிளசன்ட் ஸ்மெல் இருக்காது பட் நம்ம தாளிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இது இது வந்து நிறைய ரெசிபீஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் மீன் குழம்புக்கு இது வந்து ரொம்ப மஸ்ட் இது வந்து வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது வயிறு ஒரு மாதிரி சரியில்லாமல் இருக்கும்போது இதில் சட்னிலாம் வச்சு சாப்பிடுவாங்க நான் எப்படி பண்ணுறதுன்னு ஃபியூச்சரில் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஸோ இது வந்து மீன் குழம்புக்கு ஒரு மஸ்டான ஒரு இன்க்ரீடியன்ட் இது தக்காளி போட்டுக்கிறேன் ஓரளவு வதங்கிருச்சு வெங்காயம்லாம் தக்காளி தக்காளி ரொம்ப வதங்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை தண்ணி ஊற்றணும்னாவே அது கொஞ்சம் அப்படியே மேஷ் ஆகிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஈக்குவலாக தான் நான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக இதில் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் எப்படி போடணும்னா 1:3 போடுவாங்க யூஸ்ஃபுல்லாக நான் வந்து எனக்கு மல்லித்தூள் எங்களுக்கு பிடிக்காததுனால நான் வந்து கம்மியாக போட்டிருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் அரைக்கிற குழம்பு பொடி இது எங்கள் அத்தை அரைச்சி தருவாங்க ஸோ இதில் வந்து இது வந்து வறுத்து அரைச்சது நிறைய பொருட்கள் இதுலேயும் இருக்குது இது நான் வந்து திக்னஸ்க்காக போட்டுக்கிறேன் இது உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி குழம்பு பொடி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து மல்லித்தூளே வந்து 3 போர்ஷன் போட்டுக்கலாம் இதில் இன்னொரு ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து புளி இதை வந்து நான் சுடுதண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்குந்தோ இது ஈஸியாக வரும் இல்லாட்டி நமக்கு ரொம்ப அழுத்தி புளியணும் ஸோ சுடுதண்ணியில் போட்டுக்கோங்க இல்லாட்டி புளியை வந்து தண்ணியில் ஊற்றி லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கோங்க இப்போ இந்த புளியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் கரைச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு குழம்புல பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம் ஒரு சில பேர் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றுவாங்க கொஞ்சம் இந்த நெத்திலி குழம்புக்கு வந்து கொஞ்சம் வந்து புளி கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா நல்லா தேனாட்டம் வரும் குழம்பு இப்போ வந்து இது நல்லா எல்லாமே குழம்பு ஊற்றியாச்சு இதை வந்து நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிச்சோன்னா நம்ம வந்து அதுக்கப்புறமா மீனை போட்டுக்கலாம் மீன் குழம்புல வந்து ஃபஸ்ட்டு முக்கியம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அது நல்லா கொதிச்சு அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் அந்த ஆயிலெலாம் வெளியில் ஊச அவுட் ஆகணும் அது வரைக்கும் அது பாட்டுக்கு ஹையில் கொதிச்சுட்டே இருக்கட்டும் நீங்கள் வேறு ஏதாவது வேலை இருந்தால் அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம் இது அவசரப்பட்டு இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே டக்குன்னு மீனெல்லாம் போட்டுறாதீங்க அப்போ அந்த ஒரு அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு போகாது அந்த மிளகாத்தூள் அந்த மல்லித்தூளோட ஸ்மெல்லெல்லாம் போகாது ஸோ அது பாட்டுக்கு இப்போ கொதிக்கட்டும் ஒரு 5 to 10 minutes கொதிக்கட்டும் இப்போ வந்து பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குதுன்னு நல்லா நான் சொன்ன மாதிரி இப்படி திக்காயிடுச்சு எண்ணெய் எல்லாம் வெளியில் வந்துருச்சு ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் டைம் தான் மீன் போடுறதுக்கு இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ இந்த சட்டி பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் எல்லா நார்மலாக என்ன பேன் அது இதுன்னு நம்ம யூஸ் பண்ணாலுமே அந்த காலத்தில் யூஸ் பண்ண சட்டியோ இல்லை மண் பானையில் யூஸ் பண்ணுறதோ வந்து ரொம்ப நல்லது யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் மண் பானையிலே இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மண் வாசனை வருது அது கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வாங்கணும்
இது வந்து என்னன்னா எங்க அம்மாக்கு அவங்க அம்மா கொடுத்தது அவங்க வீட்டுல கொடுத்தது அது வந்து எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க இது வந்து இது நாங்கள் தோகால இருந்தபோது சவுதியில் இருந்தபோது எல்லாமே இந்த சட்டியை வச்சுருந்தோம் நான் வந்து இந்த வீடியோஸ் ஆரம்பிக்கும் முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் சில பேர் வெல்விஷர்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ஒரு சில வீடியோஸில் நான் இந்த சட்டி வச்சு போட்டிருந்திருக்கேன் வீடியோ இதுக்கு முன்னாடி அப்போ அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த சட்டிலாம் இல்லாமல் வேறு ஏதாவது அழகாக நான் ஸ்டிக் அப்படி இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க நல்ல எண்ணத்தில் தான் சொன்னாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுதான் நம்மளோட ரியாலிட்டி அப்படின்னா அதையே நம்ம காமிக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஸோ நான் நான் ஸ்டிக்ல யூஸ் பண்ணுவேன் பட் மேக்ஸிமமாக இந்த மாதிரி சட்டி இந்த மண்பானை அந்த மாதிரி இதுதான் நான் வைக்கிறது யூஸ்வலாக அதனால் அதை அந்த ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லணும்னு நினச்சேன் அதனால தான் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மீனை போட்டுடலாம் இந்த நெத்திலி மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு ஸோ நெத்திலி மீன் போட்ட பிறகு நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற முடியாது உங்களுக்கு வேணால் லைட்டாக இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அந்த மீன் வந்து போய் செட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும் இல்லையா அதுக்கப்புறம் திரும்பி திக்காயிடும் அதுவே தானா நீங்கள் அதுக்கப்புறம் மீனை போட்ட பிறகு கரண்டி உள்ளேயே வைக்கக்கூடாது மீன் குழம்புனாலே மீனை போட்டுட்டிங்கன்னா கரண்டியை உள்ளே வைக்கக்கூடாது அது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் ஸோ நல்லா ஹைலே இருக்கட்டும் மீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் அந்த மீன் ஒரு ஒரு இது மேலே ஒரு இது போடாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா அப்புறம் ரொம்ப கொத கொதன்னு ஆகிடும் அந்த மீன் வந்து உதிர்ந்துடும் அதுவும் இப்போ நெத்திலி மீன்லாம் வந்து டக்குன்னு உதிர்ந்துடும் இப்போ வந்து நம்ம மீனை போட்டாச்சு இப்போ நம்ம மீனை வந்து அதுக்குள்ளே வந்து இது பண்ணி விடுறதுக்கு வந்து கரண்டி யூஸ் பண்ணாதீங்க இப்படி வந்து இது சிலுப்புறதுன்னு சொல்லுவாங்க இதை ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபிஷ் வந்து உள்ளே போயிடும் அது வேகட்டும் இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் மூடெல்லாம் தேவையில்ல சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா இப்போ வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நல்லா நான் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே நிறையா ஊற்றிட்டேன் கரெக்டாக அதனால் நான் வந்து போடலை உங்களுக்கு நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் சூப்பராக இருக்குது நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்குது நீங்கள் ரைஸோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இட்லியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்னியோட தாட்ஸ் என்ன அப்படின்னா அதாவது ஒரு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது அதை வந்து நம்மளால் சால்வ் பண்ணவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு பாஸ் எடுங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அதை அப்படியே காமாக வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் அந்த ப்ராப்ளமுக்கு நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லாட்டி அந்த அந்த ப்ராப்ளமை கடந்து நம்ம போயிடுவோம் நம்ம காமாக இருக்கிற அந்த டைம்லேயே பேஷண்ட்டாக இருக்கிற அந்த டைம்லே வந்து நம்ம வந்து டக்குன்னு வந்து அதை க்ராஸ் பண்ணி போயிடுவோம் அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும்போது நம்ம அதை க்ராஸ் பண்ணி வந்துட்டோம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது ஸோ அந்த பேஷன்ஸ் அண்ட் காம்னஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறது அதுதான் ரொம்ப ஈஸியாக சில ப்ராப்ளம்ஸ் வந்து கோத்ரூ பண்ணி போயிடலாம் நம்ம ஸோ அதை நானும் ட்ரை பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ஹாப்பியாக இருங்க மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்